பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 9. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நேர்மையுடன் நீதி வழங்குங்கள், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள், கைம்பெண்களையோ அனாதையோ அந்நியரையோ ஏழையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே உமது அன்பினாலும் உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேன். பரம தெய்வமே உம்மை துதிக்கின்றேன். ராஜாதி ராஜாவா இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை துதிக்கின்றேன். சர்வ வல்லமை படைத்த தெய்வமே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அதிகாலை எழுந்த உடனே உமது திருமுகத்தை நாடக்கூடிய வேளையிலே உமது அன்பான அருளான ஆசீரான இறை வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டி என் மகனே மகளே உனக்கு ஆதரவு நான் மட்டுமே என்று எங்களோடு கூட இருந்து வழி நடத்துறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. யோவான் நற்செய்தி 14:27 இறை வார்த்தையில் சொல்லி இருக்கின்றேன், நான் உங்களுக்கு அமைதியை அறுவேன், தான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்து இருக்கின்றீர். ஆம் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன, அநேக தேவைகள் உண்டு, தேவைக்காக மட்டுமே அநேக முறையுமை தேடி வந்து இருக்கின்றோம், புனித பயணம் சென்றிருக்கின்றோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உம்மை தேடாதபடி ஆண்டவரே உம்மை நாடாதபடி நாங்கள் ஜெபிக்காதபடி இருந்துவிட்டு அநேக இடங்களுக்கு புனித பயணம் சென்றிருக்கின்றோம் தகப்பனே. அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. எங்களுடைய வீட்டில் குடும்ப ஜபத்தை அதிகரிக்கவும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் இறை வார்த்தைகளை வாசித்து அதன்படி ஜபிக்கவும் வாழவும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபமாலை சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தருவீராக. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கல்வாரி பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரே உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்று அதன்படி எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தப்படுத்தி நடக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தந்திட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாங்கள் வாழ்வோம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களையும் துயரங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மாறி மாறி நீர் கொடுக்கின்றீர். ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமே என்றால் நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமே என்றால் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மை இருக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் தகப்பனே. அநேக முறை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம். அவர்கள் தேவையில் இருக்கும் பொழுது பொருள்களையும் பணங்களையும் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கொடுக்காமல் புறக்கணித்து இருக்கின்றோம் தகப்பனே. சிறு வயதிலிருந்தே நீர் எங்களை அன்போடு வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டது எல்லாமே நீர் எங்களுக்கு கொடுத்தது. நீர் எங்களுக்கு கொடுத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய பேராசை என்கின்ற அந்த எண்ணம் மாற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆசை என்கின்ற எண்ணம் மாற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கின்றேன். எங்களுடைய ஆசைகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்க வேண்டும் அப்பா, விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் தகப்பனே. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களால் இந்த
உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த குறுகிய நாட்களிலே வாழ முடியும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் உமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் நீர் எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பீராக. மத்தேயு நற்செய்தி 6:33 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, முதலில் விண்ணகத்துக்கு உரியவற்றை தேடுங்கள், அதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஆம் தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமே என்றால் முதலில் எங்களுடைய மறு வாழ்வில் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூய உள்ளத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நடந்து ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் தந்திருக்கின்றீர். உமது கல்வாரி ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக, எங்களை மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, திருச்சபையின் வழியாக நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவரையும் உமது பணிக்காக பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய வாழ்விற்காகவும் ஆண்டவரே ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்த நீர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர். அந்த வல்லமையோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பீராக. உம்மையே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள், உம்மையே தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க நீர் எங்களுக்கு காற்றை கொடுத்திருக்கின்ற அது ஒரு அற்புதம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல ஒரு உடல் பக்குவத்தை கொடுத்திருக்கின்றீர். உண்ண உணவை ஒவ்வொரு நாளும் தருகின்றீர், அது ஒரு அற்புதம் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பார்ப்பதற்கு நல்லதொரு கண்களை கொடுத்திருக்கின்றீர், கேட்பதற்கு செவிகளை கொடுத்திருக்கின்றீர், ஆண்டவரே பேசுவதற்கு நாப்பழக்கத்தை கொடுத்திருக்கின்றீர். ஆனால் இவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகிறது என்றால் அதன் வழியாக நாங்கள் பாவம் விழுந்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய கண்களையும் காதுகளையும் ஆண்டவரையும் செவிகளையும் உள்ளத்தையும் நாவையும் தொடும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக. அருளினாலும் ஆற்றலினாலும் அவர்களை நிரப்பிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, உம்மையே தேடி நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது. தவறில் விழுந்துவிட்டாலும் கூட ஆண்டவரே உமது பரிவு இரக்கத்தினால் அவர்களை நீர் தூக்கி எழுப்பிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த உலகத்தில் அடித்தட்டில் இருந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருந்த பொழுது ஆண்டவரே அவர்களுக்காக நீர் போராடினீரே, நியாயத்திற்காக போராடினீரே, உண்மையோடும் உத்தமத்தோடும் நீர் நடந்த பொழுது ஆண்டவரே உமக்கு எதிராக சதிசேயர்களும் பரிசேயர்களும் குருக்களும் எழுந்த பொழுது நீர் உண்மையில் நிலைத்திருந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திரையப்பாம். அதே போல் இந்த நாளிலும் தகப்பனையும் ஏழை எளியவர்களையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கிவிட படி யார் யாரெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை கட்டளையிடும்படியாகவும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றேன். தகப்பனே, இந்த அன்பான நாளிலே, அருள் நிறைந்த நாளிலே, இரக்கத்தின் நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து எங்களை திடப்படுத்தி நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்திருக்கின்றீர். இந்த ஜெப வேளையில் எங்களோடு பங்கு கொண்டு ஜெபிக்கித்த வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் எல்லா ஜபங்களையும் புகழ் பாக்களையும் ஆண்டவரே விண்ணப்பங்களையும் அது பரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக மக்களை தொட்டிருப்பதற்காக நன்றி. ஆயிரக்கணக்கான மக்களோடு நீர் கூட இருந்து உமது வல்லமையினால் நிரப்பி அவர்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை தேடி நாடி வந்து இருக்கின்றோம். நாங்களும் ஒரு காலத்தில் ஏழை எளிய மக்களாய் இருந்திருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது போல் நாங்களும் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவும், ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறேன் தாயே. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.